அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நாம் பார்க்க போகிற டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். 2021 ஜனவரியிலிருந்து 2022 ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், ஜிகே ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு 75 க்வெஷ்சன்ஸ் நம்ம தமிழ் வந்து ஃபுல் டெஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது 75 க்வெஷ்சன்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தயாராக இருங்க, டெஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம், கூடிய சீக்கிரமே தயாராகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அந்த டெஸ்ட் வந்து ஜிகே டெஸ்ட் வந்து நம்ம எப்போ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் பப்ளிஷ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் முதல் பாதுகாப்பு படைத்தலைவர் யார்? இந்தியாவோட முதல் பாதுகாப்பு படைத்தலைவர் யார்? ஆன்சர், ஜென்ரல் பிபின் ராவத். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் நல்லாட்சி தினமானது யாருடைய நினைவாக அனுசரிக்கப்படுகிறது? இந்தியாவில் நல்லாட்சி தினமானது யாருடைய நினைவாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், வாஜ்பாய், ஏபி வாஜ்பாய். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சிகளில் புதிய காவல் ஆணையரகம் தமிழக முதல்வரால் முதன் முறையாக திறக்கப்பட்டது? ஸோ புதிய காவல் ஆணையரகம் வந்து திறந்திருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், தேர்வுக்கு இந்த க்வெஸ்சன் வந்து வரலாம், சரிங்களா? ஸோ ஆன்சர், ஆவடி மற்றும் தாம்பரம். ஸோ ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய காவலர் ஆணையரகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், COVID-19 வைரஸுக்கு எதிராக டிஎன்ஏ தடுப்பூசியை வழங்கிய உலகின் முதல் நாடு? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், COVID-19 வைரஸுக்கு எதிராக டிஎன்ஏ தடுப்பூசியை வழங்கிய ஃபஸ்ட் கண்ட்ரி. ஆன்சர், இந்தியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2024 ஆண்டிற்கான கோடைகால ஒலிம்பிக் போட்டி எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது? 2024 ஆண்டிற்கான கோடைகால ஒலிம்பிக் போட்டி எந்த நகரத்தில் நடைபெறுது? ஆன்சர், பாரிஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 ஆண்டிற்கான உலக விளையாட்டு வீராங்கனை விருதை வென்றவர் யார்? 2021 ஆண்டிற்கான உலக விளையாட்டு வீராங்கனை விருதை வென்றவர் யார்? ஆன்சர், பிஆர் ஸ்ரீஜேஷ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய ஒற்றைச்சாளர் அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்ட முதல் யூனியன் பிரதேசம் எது? தேசிய ஒற்றைச்சாளர் அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்ட முதல் யூனியன் பிரதேசம்? ஆன்சர், ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாவர அடிப்படையிலான COVID-19 தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கான அங்கீகாரம் வழங்கிய உலகின் முதல் நாடு எது? தாவர அடிப்படையிலான COVID-19 தடுப்பூசியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் வழங்கி கொடுக்கக்கூடிய முதல் நாடு எது? ஆன்சர், கனடா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த மாநில அரசு பள்ளி கல்வியில் மகிழ்ச்சியை ஒரு பாடமாக அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது? ஸோ எந்த மாநில அரசு பள்ளி கல்வியில் மகிழ்ச்சியை ஒரு பாடமாக வந்து அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க? ஆன்சர், மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாடு மாநில பெண்களுக்கான புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில பெண்களுக்கான புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், ஏஎஸ் குமாரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் எந்த மாவட்ட நிர்வாகம் அரண் என்ற முயற்சியை தொடங்கியது? தமிழ்நாட்டில் எந்த மாவட்ட நிர்வாகம் அரண் அப்படிங்கிற முயற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ஆன்சர், புதுக்கோட்டை மாவட்டம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் அதாவது ஐஐடி தன்னோட முதல் கிளையை எந்த நாட்டில் நிறுவ இருக்காங்க? இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி தன்னோட முதல் கிளையை எந்த நாட்டில் நிறுவ உள்ளது? ஆன்சர், ஐக்கிய அரபு எமிரேட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாடு 2022 எங்கு நடைபெறுது? உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாடு 2022 எங்கு நடைபெறுது? ஆன்சர், புதுடில்லி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் பாதை எந்த நகரங்களை இணைக்கிறது? இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் பாதை எந்த நகரங்களை இணைக்கிறது? ஆன்சர், மும்பை முதல் அகமதாபாத் வரைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் சமத்துவ சிலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவின் சமத்துவ சிலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர், தெலுங்கானா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் புவியியல் பூங்கா எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டது? இந்தியாவின் முதல் புவியியல் பூங்கா எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர், மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நொய்டா சர்வதேச திரைப்பட விழாவில் எந்த இந்திய திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்துக்கான விருது வழங்கப்பட்டது? நொய்டா சர்வதேச திரைப்பட விழாவில் எந்த இந்திய திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்படத்துக்கான விருது? ஆன்சர், ஜெய் பீம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் 73rd ஜெஸ் கிராண்ட் மாஸ்டராக பட்டம் பெற்றவர் யார்? இந்தியாவின் 73rd ஜெஸ் கிராண்ட் மாஸ்டராக பட்டம் பெற்றவர்? ஆன்சர்,
பரத் சுப்பிரமணியன். பரத் சுப்பிரமணியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் திறந்த பாறை அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் திறந்த பாறை அருங்காட்சியகம் எங்கு நிறுவியிருக்காங்க? ஆன்சர், ஹைதராபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத கிராமங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர், தெலுங்கானா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பதே பாரத் பிரச்சாரம் என்ற அந்த பிரச்சாரம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? பதே பாரத் பிரச்சாரம் அப்படிங்கிறது எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? ஆன்சர், மத்திய கல்வி அமைச்சகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைஞர் நினைவு நூலகம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கலைஞர் நினைவு நூலகம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு? ஆன்சர், மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க செவ்வாயின் சுற்றுவட்ட கலன் திட்டம் என்ற மங்கள்யான் திட்டத்தில் வெற்றி கதையை ஆவணப்படுத்திய படம் எது? ஸோ மங்கள்யான் திட்டத்தோட அந்த வெற்றி கதையை ஆவணப்படுத்திய படம் எது? ஆன்சர், யானம். ஸோ அதோட படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா யானம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் எந்த புலிகள் காப்பகத்திற்கு மதிப்புமிக்க TX2 விருது வழங்கப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டில் எந்த புலிகள் காப்பகத்திற்கு மதிப்புமிக்க TX2 அப்படிங்கிற விருது வந்து வழங்கியிருக்காங்க? ஆன்சர், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், COVID-19 தடுப்பூசியை 100% செலுத்தி முடித்த முதல் இந்திய மாநிலம்? COVID-19 தடுப்பூசியை 100% செலுத்தி முடித்த முதல் இந்திய மாநிலம்? ஆன்சர், தெலுங்கானா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2021 பேலன் டிஆர் விருதை பெற்றவர் யார்? ஸோ கால்பந்துக்கு கொடுத்துருப்பாங்க, 2021 அந்த பேலன் டிஆர் விருதை பெற்றது யார்? ஆன்சர், லியோனல் மெஸ்ஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவின் ராணி என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய தனிமமான நீல ரத்தினம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆசியாவின் ராணி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய உலகத்திலே மிகப்பெரிய தனிமமான நீல ரத்தினம்? ஆன்சர், இலங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டார மொழி புத்தாக்க திட்டத்தை தொடங்கி அமைப்பு எது? வட்டார மொழி புத்தாக்க திட்டத்தை தொடங்கி அமைப்பு எது? ஆன்சர், நிதி ஆயோக். நிதி ஆயோக் வந்து வட்டார மொழி புத்தாக்க திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசாங்கமானது எந்த ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அனுசரித்து அறிவித்துள்ளது? இந்திய அரசாங்கமானது எந்த ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அனுசரிக்க அறிவிச்சிருக்காங்க? ஆன்சர், 2023. சரிங்களா, 2023 வருஷம் சர்வதேச சிறுதானிய ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நாடாளுமன்றத்தின் எந்த குழுவானது தனது 100வது ஆண்டு நிறைவை கொண்டாடியது? இந்திய நாடாளுமன்றத்தின் எந்த குழு தன்னோட 100வது ஆண்டு நிறைவை வந்து கொண்டாடியிருக்கு? ஆன்சர், பொது கணக்கு குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய பிறந்த நாளை பழங்குடியினர் பெருமைகொள் தினமாக நவம்பர் 15 கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாளை பழங்குடியினர் பெருமைகொள் தினமாக நவம்பர் 15 கொண்டாடப்படுகிறது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தேர்வுக்கு இந்த கொஸ்டின் வந்து வரலாம். சரிங்களா, ஆன்சர், பிர்சமுண்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய இராணுவம் 2 நடத்தும் சக்தி 2021 என்ற இராணுவ பயிற்சி எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஸோ சக்தி 2021 எந்த நாட்டுடன் நடைபெறக்கூடியது? ஆன்சர், பிரான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதலாவது பெண்களுக்கு சொந்தமான தொழில் பூங்கா எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவிலேயே முதலாவது பெண்களுக்கு சொந்தமான தொழில் பூங்கா? ஆன்சர், ஹைதராபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பு காப்பகத்தை அமைக்க உள்ள இந்திய மாநிலம் எது? இந்தியாவிலே முதல் கடல் பசு பாதுகாப்பு காப்பகத்தை அமைக்கக்கூடிய இந்தியாவின் மாநிலம்? ஆன்சர், தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா G20 மாநாட்டின் தலைமை பொறுப்பை எந்த ஆண்டு ஏற்க உள்ளது? G20 மாநாட்டின் தலைமை பொறுப்பை இந்தியா எந்த வருஷம் ஏற்க போகிறாங்க? ஆன்சர், 2023. சரி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தேர்வில் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் மிக நீளமான வில்லு பாலம் எங்கு அமைந்துள்ளது? தென்னிந்தியாவோட மிக நீளமான வில்லு பாலம் எங்கு அமைஞ்சிருக்கு? ஆன்சர், கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற நரசிங்கம்பேட்டை நாகேஸ்வரம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? ஸோ நரசிங்கம்பேட்டை நாகேஸ்வரத்துக்கு வந்து தமிழ்நாட்டின் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்ட்? ஆன்சர், தஞ்சாவூர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தாலிக்கு தங்கம் திட்டம் இப்போது எவ்வாறு மறுவடிவமைக்கப்பட்டுள்ளது? ஸோ தாலிக்கு தங்க திட்டம், ஸோ அதோட மறுவடிச்சிருக்காங்க. ஸோ அதோட பேர் என்ன? ஆன்சர், உயர்கல்வி உறுதி திட்டம். ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி உறுதி திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முதலாவது பசுமை சிறப்பு பொருளாதார மண்டலமாக திகழ்வது எது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நாட்டின் முதலால் பசுமை சிறப்பு பொருளாதார மண்டலமாக திகழ்வது. ஆன்சர், காண்ட்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கை வகுக்க 13 பேர் கொண்ட குழுவை யாருடைய தலைமையில் அமைத்துள்ளது? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், யாருடைய தலைமை அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர், நீதிபதி டி முருகேசன் கமிட்டி. ஸோ இவரோட தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் குழு வகுக்கிறதுக்காக 13 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கும் மேக்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. வழக்கமாக சொல்கிறது அது மட்டும்தான் சரிங்களா. ஸோ அது மட்டும்தான் உங்களை வந்து அதிகமான மார்க் வந்து எடுக்க வைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.